ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமகள் கேள்வனான திருமகள் கேள்வனான எம்பெருமானால் தன்னுடைய தன்னிகரற்ற தன்னிச்சையான வியத்தகு சங்கல்பம் என்கிற திருவுள்ள கருத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகம் ஐந்து பெரும் பருப்பொருட்களினாலே, பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஐந்து பெரும் பருப்பொருட்களாலே உருவாக்கப்பட்டது. அவற்றில் இந்த ஐந்து பூதங்களும் அவற்றினுடைய பண்புகளாக இருக்கின்ற தன்மாத்திரைகள் என்று சாஸ்திரங்களில் வழங்கப்படுகின்ற உணர்வுகளும் எப்படி உண்டாயின, எப்படி எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்தானது பரிமித்து அடங்கி ஒடுங்கியிருக்கின்ற இந்த உலகமானது விரிந்து இத்தகைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய தோற்றுவாய், இந்த உலகத்தின் இயக்கம், இதனுடைய விசை மற்றும் ஒடுக்கம், இன்னும் ஊழிக்காலத்து ஒடுக்கம், இன்னும் மறுபடியும் இவை படைக்கப்பெறுதல், இது போன்றுள்ள மனிதன் தன்னையும் தன்னை சார்ந்திருக்கின்ற எல்லா பொருட்களினுடைய அந்த மூல முதற்கிழங்கை அறியக்கூடிய ஒரு அறிவை தன்னுடைய இயல்பான அறிவினாலேயோ ஆய்வினாலேயோ புலன்களாலே அறியப்படக்கூடிய நுகர்வினாலோ தெரிந்து கொள்ள முடியாது என்பதனாலே தன்னுடைய உணர்வுகளுக்கும் உணர்வின் ஆய்வுக்கும் அறிவிற்கும் அறிவினுடைய திறம்பாட்டுக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த பொருள்களை எல்லாம் அறிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷ அனுமானங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கின்றவற்றை எல்லாம் கற்பிப்பதற்கு தொலைநோக்கி நுண்ணுயிர் நோக்கி போலே நமக்கெல்லாம் எட்டாதிருக்கின்ற அந்த பொருளை எட்டி காட்டுவதற்கு ஒரே வழியாக ஒரே திறவுகோலாக இருப்பது மறை வேதம் என்பதை பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த ஐந்து பெரும் பூதங்களை நாம் கண்கூடாக காட்டி கொண்டிருக்கிறோம். அறிவியல் விஞ்ஞானிகள் அனைவரும் தேர்ந்தவர்கள் எல்லாம் இவற்றை ஆய்ந்து இவற்றுடைய உட்புறங்களில் காணப்படுகின்ற வியத்தகு செய்திகளை எல்லாம் இவற்றுடைய ஆழங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கின்ற மேக்ஸ் பிளாங்க் என்று ஒரு அறிஞர் சொன்னார், இந்த உலகத்தை நான் ஆய்ந்து பார்க்க பார்க்க இறைவனுடைய எண்ண ஒண்ணாத அறிவும் ஆற்றல் திறமும் இன்னும் நன்றாக அறியப்பட்டேன் என்று அவர் சொன்னார். விஞ்ஞானமானது ஒவ்வொரு அறிவினுடைய வளர்ச்சியும் இறைவனுடைய இருப்பையும் அண்மையும் அவனுடைய வியத்தகு ஆற்றலையும் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய சான்றாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவனை விட்டு எது தொலைவு செய்கிறதோ, அவனை இல்லை செய்கிறதோ, அவன் இல்லாமல் இது தன்னிச்சையாக இயங்குகிறது, தானாக வந்தது என்று மயக்கி விலக்கி எது செல்கிறதோ அதுக்கு அஞ்ஞானம், விஞ்ஞானம் என்று பெயர் இல்லை. ஆக எம்பெருமானை காட்டித் தருவதும் அவனுடைய பெருமைகளை இன்னும் விளக்கிக் கொள்வதற்கு விஞ்ஞானம் இன்னும், அதாவது இந்த உலகை பார்க்கிறோம், இந்த உலகில் நூற்றுக்கணக்கான அண்டங்கள் இருப்பதை பார்க்கும் பொழுது இறைவனுடைய படைப்புத்தன்மை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்கிறோம். அதுபோல விஞ்ஞான பிரமாணமும் நல்ல நெறியாளர்களாலே உணரப்பட்டிருந்தால் அந்த நெறி சார்ந்த விஞ்ஞானமும் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து பறைசாற்றுமே தவிர அவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு உபாயமாகாது. அவனுடைய படைப்புகளை அவனாலே விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகின் இயல்பையும் இதனுடைய நோக்கங்களையும் இன்னும் விரிவாக ஆழமாக எடுத்துக்காட்டி அவன் மீது வைத்திருக்கின்ற மதிப்பையும் பேரவாவையும் பெரும் காதலையும் அவனை அறிந்து கொள்ள விளையக்கூடிய நம்முடைய பெருத்த ஒரு ஈடுபாட்டையும் இன்னும் ஆழப்படுத்தும். அந்த அடிப்படையில் அவனை காட்டுவதற்கு இந்த உலகமே போரும். ஆனால் அவனுடைய தன்மையை இன்னார் என்று உணர்ந்து அவனை அறிந்து உயிர்ந்து ஏனையோரையும் உயிர்ப்பதற்குரிய மார்க்கங்கள் வேதங்களில் மட்டுமே இருப்பவை என்பதனாலே வேதத்தினுடைய பிரதானமான, அதாவது அதற்கு எத்தனையோ பணிகள் இருந்தாலும் தலையாய பணி என்னவென்றால் எல்லோருக்கும் தாயும் தந்தையுமாய் எல்லா உருவமாய் இருந்து தோற்றமும் பிறகு ஒடுக்கமும் நம்மை உய்விக்கின்ற நெறி காட்டுகின்ற வள்ளலாய் இருக்கின்ற எம்பெருமானை காட்டி அந்த திருவடிகளை அடையும்படியான மார்க்கத்தை நமக்கு கொடுப்பதுதான் அதனுடைய மேலான அருள். அந்த அடிப்படையில் நாம் இந்த முறை வேதத்தினுடைய மந்திரத்துவம், ஸ்வரங்களுடைய வைசிஷ்டியம் மற்றும் அதனுடைய இன்றியமையாத தன்மை, வேதத்தினுடைய பொருள் உணர வேண்டிய நிர்பந்தம் முதலானவற்றை பற்றி இன்று ஒரு ஆய்வினை செய்ய இருக்கிறோம். பல அறிஞர் பெருமக்கள் பேச காத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதலிலே பஞ்ச தன்மாத்திரைகளிலே சப்தம் என்று வருவதை பார்க்கிறோம். சப்தம் என்று சொன்னால் ஒலி, அதனுடைய பல வடிவங்களை பார்க்க வேண்டும். ஓசை, ஒலி, மொழி, வாய்மொழி என்று விட்டு பிரிக்க வேண்டும். ஐந்து பூதங்கள், ஐந்து பருப்பொருட்கள், இவற்றுக்கு ஐந்து பண்புகள், இவற்றிலே முதலில் வந்தது சப்தம் என்பது.
இதுல அச்சேதன சேஷ்டிதமா இருப்பதை ஓசை என்கிறோம், சேதன சேஷ்டிதமா இருப்பதை ஒலி என்கிறோம். விசிஷ்ட சேத்தனர்களாலே வர்ணம் முதலானவற்றால் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றவற்றை மொழி பாஷை என்கிறோம். இதுல விலக்ஷண சேதனர்களாலே சாட்சாத்கரிக்கப்பட்டிருக்கின்ற வேதபாகங்களை வாய்மொழி என்கிறோம். வாயாலத்தான் எல்லா மொழிகளையும் சொல்கிறோம், எல்லா மொழியும் வாய்மொழி தான். கிரேக்கம், லத்தீனம், உருது முதலானவை மாத்திரம் வாயில் இருந்து வரவில்லையா? வாயினின்று வருதலின் பிறமொழி வாய்மொழி. தவத்தினாலே பிற ஒன்றுக்கு புலனாகாத ஒரு பொருள் வாய்க்க பெற்றமையின் இதற்கு வாய்மொழி என்று பெயர். வாய்த்த மொழி ஆதலின் வாய்மொழி. சுருதி என்றால் கேள்வி என்றும், ஆம்நாயம் என்றால் வாய்மொழி என்றும், வேதம் என்றால் புலம் என்றும், சந்தஸ் என்பதை மறை என்றும் தமிழிலே எப்படி சொன்னார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இது நேரடியான வியுற்பத்தியை முழுமையாக தருவதா என்று சொன்னால், சேஷாத்ரா சாஸ்திரிகள் சற்று முன் கூறியது போல, ஒரு பொருளினுடைய ஒரு தன்மையையோ அல்லது அந்த பருளினுடைய புற வடிவையோ அல்லது அதற்கு ஒப்பினையோ காட்டக்கூடிய அளவுக்கு இருக்குமே அன்றி, ஒரு பொருளினுடைய அடிப்படை தத்துவத்தை, அந்த பொருள் எங்கிருந்து உயிரோடு புறப்பட்டு வந்ததோ அந்த ஒரு உணர்வு காட்டுகின்ற ஒன்றை பிற ஒன்றாலே பூட்டி அதற்கு நடிப்பிட்டு காட்ட முடியவே முடியாது. எங்கிருந்து உயிர் தெழுந்ததோ அதற்கு காரணம் என்ன? வேதத்தினுடைய தனித்தன்மை காரணம் என்னவென்றால், இது தவத்தினாலே உயிரோடு உணர்வோடு ஒருவரிடமிருந்து புறப்பட்டது. அந்த உயிரும் உணர்வும் சேர்ந்து புறப்பட்டிருக்கின்ற ஒரு சொல்லினுடைய அடித்தளத்தை, ஆழ்நிலையை வெறுமனே குடலும் குழலும் யாழும் இன்னும் மிடரும் தாளமும் இவைகளெல்லாம் செய்து வைத்திருக்கின்ற ஒளிகளுடைய வடிவமைப்போ கூட்டமைப்போ இதை செய்ய முடியாது. ஆக தன்னுடைய தாடைகளாலும் உதடுகளாலும் பற்களாலும் நாவினாலே சுழற்றி இணைப்பித்து ஒளி கூட்டி பேசுகின்ற மொழிகள் உயிரும் உணர்வும் சேர்ந்து ஒருவரிடமிருந்து தவத்தினால் புறப்பட்டு வந்திருக்கின்றனுடைய நுண்மையினை, ஆழ்ந்த தன்மையினை காட்ட முடியவே முடியாது என்பதுதான் சற்று முன் நாம் கேட்ட உரையினுடைய சாரம். எங்கிருந்து அது வந்ததோ, எவராலே அது உணரப்பட்டதோ, எவராலே இறையருளால் உணர்த்தப்பட்டதோ, அங்கிருந்து வந்திருக்கின்ற அந்த ஆழமும் நிலை தடுமாற்றமின்றி நிலைப்பாடோடு நிலைத்து நிற்கின்ற அந்த முழுமையும் வேறு எந்த மொழிகளாலும் இறைவனே அருளினாலும் கூட அவனை கண்டு உணர்ந்து தேர்ந்து ஓர்ந்து வாய்மொழிந்திருக்கின்ற அந்த மொழிகளுடைய ஆழத்தன்மையை பிறரால் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அது முன்பே சொன்னது போல உயிரும் உணர்வும் அது உவந்த சுவையும் கலந்தது. இந்த மூன்றும் பிறவற்றில் இல்லாததுனாலே அதற்கு இணை சொல் காட்ட முடியாது. அதற்கு அண்மை சொல்லை காட்டலாம், இது போல அது இருக்கும் என்று அவற்றை காட்டலாம். அவற்றுடைய முழுமையான வேலைகளை காட்ட முடியாது. அதனால